வாழ்த்துக்கள். பிரதமர் நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரானுடன் பல்வேறு இருதரப்பு ஒத்துழைப்புகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். தமது மூன்று நாடுகள் ஐரோப்பிய பயணத்தின் நிறைவாக நேற்று பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் சென்றடைந்தார். இதுகுறித்து பிரதமர் வெளியிட்ட டுவிட்டர் பதிவில், இந்தியாவின் மிகவும் வலுவான நட்பு நாடாக பிரான்ஸ் திகழ்கிறது என்றும், இரு நாடுகளுக்கிடையே பல்வேறு துறைகளில் சிறப்பான ஒத்துழைப்பு இருந்து வருவதாகவும் தெரிவித்திருந்தார். பின்னர் பாரிஸில் உள்ள எல்சி மாளிகையில் பிரான்ஸ் அதிபர் மேக்ரானை சந்தித்து பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தினார். பேச்சுவார்த்தையின் முடிவில் பிரதமர் நரேந்திர மோடியை கௌரவிக்கும் விதமாக பிரான்ஸ் அதிபர் இரவு விருந்தளித்தார். பின்னர் பேச்சுவார்த்தை விவரங்களை செய்தியாளர்களிடம் விளக்கிய வெளியுறவுத்துறை செயலாளர் விஜய் குவாத்ரா, ராணுவம், விண்வெளி, அணுசக்தி, ஒத்துழைப்பு மற்றும் பல்வேறு பிராந்திய சர்வதேச விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக கூறினார். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் நிலவும் பிரச்சினைகள் குறித்து விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டார். பிரான்ஸ் அதிபராக மேக்ரான் இரண்டாவது முறையாக தேர்வு செய்யப்பட்டிருப்பதன் மூலம் இந்தியா பிரான்ஸ் இடையிலான நீடித்த ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெறும் என்றும் விஜய் குவாத்ரா நம்பிக்கை தெரிவித்தார். சிவில் நியூக்ளியர் கோஆபரேஷன் அண்ட் பீப்பிள் டு பீப்பிள் லிங்கேஜஸ். தே ஆல்சோ டிஸ்கஸ்ட் ரீஜனல் அண்ட் குளோபல் இஷ்யூஸ் இன்க்ளூடிங் டெவலப்மெண்ட்ஸ் இன் யூரோப் அண்ட் இன் தி இந்தோ பசிபிக். இந்தியா அண்ட் பிரான்ஸ் சீ ஈச் அதர் அஸ் கீ பார்ட்னர்ஸ் இன் தி இந்தோ பசிபிக்.